நவீன லேசர் அறுவை சிகிச்சை மூலம் மூலநோய்க்கு வெகு விரைவான தீர்வு. ஹாண்டி மருத்துவமனை, சென்னை. இங்கே நம்ம எல்லாத்துக்குமே ஒன்று தெரியும், இன்றைக்கி எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்குற டாபிக்ஸ் எல்லாம் பின்னாடி வருது. ஸ்டில் ஸ்டார்டிங்காக ஒரு டாபிக் பார்ப்போம். பீட்டா, தட் விஜய் சார் கூட ஒரு வீடியோவில் பேசியிருப்பார். ஐனி பீட்டா சைன் காஸ்டேன், அந்த பீட்டா. நீங்கள் ஒரு மேக்ஸ் வாத்தியாருங்கிறத அடிக்கடி ப்ரூவ் பண்ணுறீங்க. அந்த பீட்டா இல்லை, அதாவது யாராவது நான் சாப்பிட்ருந்தா இந்த உயிருக்கு பின்னாடி என்னென்னு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கழிவிறக்கத்தை உண்டாக்கி திங்கவே இல்லை போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது மீன் போட்டு சாப்பிடிப்பாங்க. அப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு மூமெண்ட்டு தான் பீட்டா. ஐ மீன் ஸ்டில் மிருகங்களுக்கான தட் உணர்வுகள், உயிர்கள், அது எல்லாத்தையும் நாங்களும் மதிக்கிறோம் அப்படிங்கிற டிஸ்க்ளைமரோடையே சொல்லிக்கிறோம். சர்வதேச பெண்கள் தினம், அதுக்கு பீட்டா ஒரு போஸ்ட் போட்டுருந்துச்சு. அதுதான் இப்போ சர்ச்சையாயிருக்குன்னு சொல்ல முடியாது, வழக்கம் போல் காமெடியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் பெண்களை மதிக்கிறீங்க, ஆனால் முட்டை சாப்பிட்றீங்க எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாமளும் எப்படி அப்படின்னு கேட்டால், முட்டை அப்படிங்கிறதே கோழியிலிருந்தானே வருது. கோழி ஒரு பெண் இல்லையா? பெண்களையும் மதிக்கிறீங்கன்னா எல்லா பெண்களையும் மதிக்கணும் தானே அப்படின்னு ஒரு லாஜிக்கலாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை முட்டை அப்படிங்கிறது அதில் வந்து கோழியும் வரலாம், சேவலும் வரலாம். நோ 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 நோ, ஒன்லி மதர் ப்ராப்ளம், நோ கிட் ப்ராப்ளம். பாம்ப்ளேட்டுங்கிறது ஆம்பளா முட்டை அப்படிக்கு சொல்ல முடியாதுல்ல. நோ 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 நோ, ஓகே. அதாவது நம்ம கோழி முட்டை போடுறது அப்படிங்கிறது முட்டை, அப்போ முட்டை போடுறதே தப்பான ஒரு விஷயமா? அப்போ குழந்தை பத்துக்கிறது அதுவே வலிக்கும்ல. ஓ, அதுவே தப்பு தான். அது தெரியாமல் கோழி முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்கள் அதை என்டார்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பீட்டாவோட. அப்போ அதை காடு போட்டவரே பிறந்திருக்கக்கூடாது? அவரும் ஒரு அம்மாவுக்கு ஒரு பெண்ணுக்கு தானே பிறந்திருப்பார். நியாயமான கேள்வி தான். ஒருவேளை ரோபோட்ஸ் உட்காந்து பாட்ஸா, ராஜா சார் அட்மின் மாதிரி யாராவது வேலை பார்ப்பாங்களோ பின்னாடி பாட்ஸா தெரியல. ஆனால் வந்து இந்த இது இந்த ரத்தகணீர் படத்தில் ஒரு வசனம் வரும், என்னென்னா எஸ்எஸ்ஆர் எஸ் அவர் மேனேஜராக இருக்கிறப்ப வந்து சொல்லுவார், சார் போடுறது தான் போடுறீங்க, இவர் வந்து அந்த இதெல்லாம் தொழுநோய் வந்துட்டு இதாகிறப்ப போடுறது தான் போடுறீங்க, ஒரு கரிசோரா போடுங்கிறப்ப இல்லை நாங்கள் ஜீவகாரணிய கட்சி அம்மா, இந்த நாட்டில் வந்து திங்கிறதுக்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, ஜீவகாரணம் என்ன அப்படிங்கிறப்ப இல்லை எந்த உயிர்களுக்கும் நாங்கள் திங்கு செய்ய மாட்டோங்கிறப்ப நைட்டு தூக்கத்தில் கொசு கடிச்சு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல. பீட்டாக்காரங்கன்னா இவங்க கொசு கடிச்சா ஜெயினர்ஸ் மாதிரி, ஜெயின்ஸ் எல்லாம் இந்த இது வரைக்கும் துணி போட்டிருப்பாங்கன்னு சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் பார்த்து எந்த ஜெயினும் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் போடலை, பூண்டு சாப்பிடாமல் இருக்கிறதோட நிப்பாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாரும் துணி போட்டு உஃப்னு ஊதுவாங்க, கொசுவே கொசுவே கிச்சு கிச்சு போட்டுனா. கொசு முட்டை என்ன பண்ணுவாங்க? கொசு முட்டையை வருத்தாங்க திங்க முடியும், அது வாட்டுக்கு செவத்தில் ஒட்டி இருக்கும், விட்டுட்டு போயிட்டா அது வாட்டு குஞ்சு பொறிச்சு பறந்து போயிடும். கொசு குஞ்சு பொறிக்குமா குட்டி போடுமா? ரொம்ப முக்கப்படுறோம், உள்ளுக்குள்ளே சோக்குள்ளே போவோம். இது சொல்றதை சொல்லிட்டோம் ஸோ, ஒளிப்பதிவாளர் சந்திப்புடன் நான் சிவக்குமார், நான் உங்கள் கார்த்திக். இன்னையோட மெயின் டாபிக், ஒரே டாபிக், சைடு டாபிக் எல்லாமே ஐந்து மாநில தேர்தல்கள் தான். அப்படிங்கிறனால எங்கே என்ன ஆனது, பாஜக எப்படி வென்றது, சறுக்கியது காங்கிரஸ்லாம் சொல்ல முடியாது. சிங்காரவேலன் படத்தில் வெண்ணிராடை மூர்த்திக்கு தட்டு கமலுக்கு வச்சு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நாங்களே உஃப்னு ஊதுறது வச்சு தான் உயிர் இருக்காளியான் கண்டுபிடிக்கிறோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் நடக்க போகுதுங்கிறனாலையோ என்னமோ இன்ஸ்டாகிராமில் முந்தானியத்தை ராகுல் காந்தி சார் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, தட்டு நடக்கிறது நடக்கட்டும், தம்பி ஒரு சோடா கொடு அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பார். அப்படியே கொஞ்சம் உரிய அப்படியே வளைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவர் குறியீடாக படம் போட்டிருப்பார் நினைக்கிறேன். அதே மாதிரி ஐந்து அந்த தோல்வியெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மக்களின் தீர்ப்பை நாங்கள் பணி வன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. 8 வருஷமாக கற்றுக்கொண்டே இருக்காங்க, பெரிய பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இவங்க இவர் கற்றுக்கொண்டிருக்கேன்னு சொன்னது கூட பரவாயில்ல, பிரியங்கா காந்தி மேடம் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஜோதிமணி அக்கா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிரியங்கா காந்தி இது இப்போதுதான் யுத்தம் தொடங்குகிறது அப்படின்னு இருக்கிறாங்க. எப்பா 8 வருஷமாக அடி வாங்கியிருக்க, எம்ஜிஆராவது 3வது அடியில் ரிப்பீட் அடிப்பார், நீனே 8 வருஷமாக வாங்கிட்டு இன்னும் இப்போ தான் ஓ இத்தனை நாள் அடிச்சிங்களா சொல்லவே இல்லை அந்த டோனில் டீல் பண்ணியிருந்தாங்க. ஜோதிமணி அக்கா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இதெல்லாம் எம்மாத்திரம், இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் எவ்வளோ பெருசாக தோற்றுருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. அநேகமாக இவங்க பெருசாக தோற்றுருக்கோம்னு சொல்கிறத பார்த்தா 2024-29 தேர்தலாம் நான் தாங்க சொன்னேன் இல்லைங்க, இதெல்லாம் எங்களுக்கு தோல்வியே கிடையாது, நாங்கள் ஃபியூச்சர் டென்ஸில் தான் பார்க்குறோம், இதுக்கு அப்புறம் நாங்கள் தோக்க போகிறதெல்லாம் பாருங்களேன், ஆடி போயிருவீங்க அசந்து போயிருவீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்க செஞ்சது எல்லாமே கூட ராகுல் காந்தியில் வந்து ஜோதிமணி வரைக்கும் நீங்கள் சொன்னதை கூட கூட்டணி கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் தொண்டர்கள் கூட மன்னிச்சிருவாங்க. கார்த்தி சிதம்பரம் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, எஸ் அவரை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னன்னா வந்து அவ்வளோ பரபரப்பாக போய் காங்கிரஸ் வந்து கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, எல்லா இடங்களும் மதல பாதாளத்தை சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, நெட்ஃப்ளிக்ஸில் என்ன படம் பார்க்கலாம், யாராவது பரிந்துரைங்களேன் அப்படின்னு போட்டிருக்காரு. நம்ம கூட ஏதாவது உட்காந்து ஓட்டிட்டு பேசுவோம் அப்படியா நாளைக்கு இதில். செந்தில் ஒரு படத்தில் இந்த ஆரஞ்செல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருப்பாப்புல, அந்த போலீஸ் வந்து ஏன்பா அப்படின்னா, அவர் அப்ரூவர் ஆகிட்டாரு அதனால ஆரஞ்சு பழம் கொடுக்குறாரு. ஏன்பா இவன் அப்ரூவர் ஆகலாம் நான் ஆக முடியுமாங்கிற மாதிரி இருக்கும். கார்த்தி சிதம்பரம் சார் அப்பப்போ அந்த டோனில் தான் பண்ணுறாரு. தட் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கட்சிகள் வந்து ஜனவரி 14 தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னா, சே சே இவங்க கிடக்குறாங்க நாலாம் ஏப்ரல் 14 தாங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி நீட் ஆதரிக்கிறது, நீட் ஆதரிப்பார். இந்த பக்கம் இவங்கெல்லாம் நாங்கள்லாம் பகுத்திரிவாளிகள் ஏத்திஸ்ட் அப்படின்னா,
சேச்சா பந்தமா அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, நான் எப்பயுமே சாமி கும்பிடுவனாக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கமாக தனியாக தான் உருட்டுவார். ஸ்டில் அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த செர்ரி ஆன் தி ஐஸ் கேக் அப்படின்னு மாதிரி இடியமா இங்கிலீஷ்லலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி முத்தாய்ப்பாக செஞ்ச வேலை தான் இந்த. சரி, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் சொன்னீங்கன்னா தாராளமாக ஃபேமிலியோட உட்காந்து ஹாயாக பார்ப்போம். காங்கிரஸ் மற்றவங்க கலாய்க்கிறது ஓகே, காங்கிரஸை காங்கிரஸ்காரங்களை கலாய்க்கிறதுங்கிறதுக்கான முன்னோடியாக கார்த்தி சிதம்பரம் இருக்காரு. அதேமா அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தல் அதில் வந்து ஒப்பந்தம் போகிறதா இருந்தாலே கார்த்தி சிதம்பரத்துக்கு எந்த சீட்டும் தரமாட்டோம், ஈவன் வந்து மெடிக்கல் சீட் கூட தரமாட்டோம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு தான் வந்து தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அழகிரின்னு பேர் வச்சிருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட பொறுத்துக்கலாம், இதுக்கு மேலேயும் கார்த்தி சிதம்பரத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டாரு அப்படின்னா திமுக காரங்களே அதிமுக ஓட்டு போட்டெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, ஒரு ஒரு ஸ்டேட்டாகவே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் பார்க்க போகிறோம்? உத்தரப்பிரதேசம் தான். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது தான் பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். மற்றதில் வந்து அந்த முதலமைச்சர் பேர் கூட வந்து சரியாக நம்ம பெரும்பாலானவருக்கு வந்து நினைவுகள் இருக்காது, உச்சரிக்க தெரியாதுங்கிறது யோகி ஆதித்யநாத் எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து எல்லாருக்குமே எல்லாருடைய பேருமே தெரியும், யோகி ஆதித்யநாத்தாக இருக்கட்டும் அல்லது அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் மாயாவதியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சியில் இருங்க, அது அவர் பேர் மட்டும்தான் தெரியல. சரி, காங்கிரஸ் கட்சி என்று ஒரு கட்சி இருந்தது இல்லையா, அந்த கட்சி யோகி ஆதித்யநாத் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கார். பிஜேபியிலிருந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தான். அதாவது 5 ஆண்டுகள் முடிவடைந்ததுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் முடிவடைந்து யாருமே ஜெயிக்கல, 2 ஆண்டுகள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க. யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முக்கியமாக 2 பெரிய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொன்னால் அந்த ஹத்ராஸ் சம்பவம், ஒரு பெண் மீது பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு போலீஸே வந்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம், அந்த ஹத்ராஸிலும் பிஜேபி ஜெயித்திருக்கிறது. அதேமாதிரி லக்கிம்பூர் விவசாயிகளுடைய பேரணிகள் காரியற்றி கொல்லப்பட்ட சம்பவம், மத்திய இணையமைச்சருடைய மகன் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் பரபரப்பான ஒரு வழக்கு, அங்கேயுமே வந்து பிஜேபி தொகுதியிலேயே 8 சீட்டு நம்ம அங்கேயுமே வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறப்ப வந்து இதுக்கு மேலே வந்து அவர் மேலே குற்றம் சுமத்துறதுக்கு என்ன இருக்குது, அதுக்கு பேர் குற்றச்சாட்டா என்னங்கிறது நமக்கு தெரில. அதுபோக இது கொரோனா காலகட்டத்தில் சரியான ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கிடைக்காமல் மக்கள் வந்து கியூவில் நின்னது அப்படிங்கிறத நம்ம அவ்வளோ தூரம் பார்த்தோம். கங்கையிலிருந்து ஆரம்பித்து நடுத்தெரு வரைக்கும் பிணங்கள் எரிக்கப்பட்டதையும் பார்த்தோம். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இன்னமும் கூட குற்றாவணக்க காப்பகத்தில் பல குற்றங்களில் முன்னணிகள் வந்து உத்தரப்பிரதேசம் இருப்பதை பார்க்குறோம். சமீபத்தில் வெளியான நிதி ஆயோக்கிய அறிக்கையிலே சுகாதார கட்டமைப்பில் இந்தியாவிலே இருப்பதிலே கடைசி மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் உத்தரப்பிரதேச மக்கள் பிஜேபியை வந்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். யோகி ஆதித்யநாத் தான் வந்து அடுத்தும் முதல்வர். அந்த முதல்வர் மட்டுமல்ல, சொல்லப்போனால் பிஜேபிக்காரங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்வது கிட்டத்தட்ட அதுதான் நிதர்சனம் யதார்த்தம்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்காரங்க கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை என்னென்னா, அடுத்தும் மத்தியில் பிஜேபியோடைய ஆட்சி தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மோடி வருவாரா இல்லை யோகி வருவாரா அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக பிஜேபி மற்றும் எதிர்கட்சிக்காரங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப வந்து ஒரு மாபெரும் வெற்றியை யோகி ஆதித்யநாத் வந்து பெற்றிருக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லித்தாங்க, ஏன்னா வந்து மக்களுடைய ஆதரவோடு தான் வெற்றி பெற்றிருக்காங்கிறனால அவருக்கு யோகி ஆதித்யநாத்துக்கும் பிஜேபிக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்கிறோம். 5 மாநிலங்களில் 4 மாநிலங்களை வந்து பிஜேபி பிடிச்சிருக்கிறதுனால பிஜேபிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இதில் இதெல்லாம் தாண்டி அது வெறுமனே ஒரு போலரைசேஷன், பாஜக அதாவது இந்துத்துவ ஓட்டுகள் எல்லாவற்றையும் பாஜக அள்ளிக்கொண்டு விடுகிறது அப்படிங்கிற அந்த ஒன் சைட் பாயிண்டாக மட்டுமே இந்த வாட்டியும் பார்க்க முடியும். ஏன்னா ஸ்டாட்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் பார்த்தா பிஎஸ்பி காங்கிரஸ் ரெண்டுமே போன வாட்டி வாங்கின அளவு கூட ஓட் பர்சன்ட் இந்த வாட்டி வாங்கலை. முதல் தோல்வி, அதாவது குறிப்பாக இந்த சைட் மொத்தமாக விழுந்தது அந்த பக்கம்தான். சமாஜ்வாதி பார்ட்டி போன வாட்டி வாங்கினதை விட, அதாவது யோகி போன முறை ஜெயித்ததுக்கு முன்னாடி அவங்க தான் ரூலிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிறப்போ, சமாஜ்வாதி பார்ட்டி போன முறை வாங்கியதை விட 2 மடங்கு ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க. ஆனாலும் அது வந்து பாஜக வாங்கிய 40% எந்த விதத்துலையுமே கிட்ட இல்லை. ஸ்டில் அது ஒரு வெல்லக்கூடிய இல்லை போட்டி போடக்கூடிய எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்து நின்றுருக்கு அகிலேஷோட கட்சி. இன்னொரு பக்கம் யோகிக்கு கடைசி நேரத்தில் நிறைய பிஜேபிக்காரங்க சமாஜ்வாதி கட்சி வந்ததை பார்த்தோம். ஸோ ஒருவேளை பாஜக தோத்துருமோ அப்படிங்கிற டவுட் இருக்கிற எல்லாரும், சீட்டு கிடைக்காத எல்லாருமே சமாஜ்வாதி பக்கம் போனாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத்தோட கேரியர், அவங்க பண்ண இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பண்ண விளம்பரங்கள்ல இருந்து பிரதம மந்திரி திட்டங்களில் எத்தனை திட்டங்கள் யூபிக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம டேட்டாவே எடுத்து பார்த்தாலும், யோகி ஒரு பேட்டியில் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுதந்திரம் கிடைத்ததுலேருந்து 2017 அதாவது யோகிக்கு முன்னாடி பீரியட் வரைக்கும் 12 மெடிக்கல் காலேஜ் தான் இருந்துச்சு, இப்போ 30 காலேஜ் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பிரதமந்திர ஸ்கீமில் இருந்து. அதே மாதிரி பிரதமந்திர இந்த வீடு கட்டும் யோஜனாக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அதிலிருந்தும் நிறைய பேத்துக்கு வீடுகள் அந்த மாதிரிலாம் கட்டி கொடுத்துருக்காங்க. நொய்டாவை ஒரு இங்கே எப்படி நம்ம இண்டஸ்ட்ரியல் ஹப்னு சொல்கிறோம்ல சிப்காட்லேருந்து, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நொய்டாவும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்கன்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிறைய ஃபண்டு யூபிக்கு போகுது, அது எல்லாத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணுறாங்களா, அது எல்லாமே
ரியாலிட்டிக்கு வந்துருச்சா எல்லா தட் முப்போகமும் விலைதான் மண்ணா அப்படின்னா இன்னும் இல்லை. ஆனால் இதற்கு முன்னால் இருந்தவர்களை விட யோகி லக்கிம்பூர் சம்பவமாகட்டும் இல்லை ஹத்ரா சம்பவமாகட்டும் அதை எல்லாமே அங்கே இருக்கிற மக்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கலையோ அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட் காட்டுது. அதில் நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் கூட வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி இருக்கிறது மாநிலத்தில் இவருடைய பிஜேபியுடைய ஆட்சி இருக்கிறது அப்படிங்கிறனால அதனுடைய நிதியை பயன்படுத்தி நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காங்க அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அதை பாசிட்டிவாக தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அந்த மாநிலம் பல விஷயங்கள் பின்தங்கி இருக்கிற பொழுது எந்த ஒரு மாநிலமும் முன்னேறுகிறது அதுக்கு மத்திய அரசு உதவுகிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன மத்திய அரசு பாரபட்சம் பார்க்காமல் எல்லா மாநிலங்களுக்கும் அதை வந்து கொடுக்கணும் அதை கொடுக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அதே விஷயத்தை நம்ம வந்து காங்கிரஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு முன்னால் தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியாக மத்தியில் இருந்திருக்கிறது எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேச ஆண்டிருக்கிறத பார்த்துக்கணும். மாயாவதியாக இருக்கட்டும் முலாயம் சிங் யாதவ் அடுத்து வந்து கல்யாண் சிங் வந்திருக்காரு அகிலேஷ் யாதவ் வந்திருக்காருன்னு அப்போ எதிர்கட்சிகளை வந்து அவங்க கிட்டத்தட்ட எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை காங்கிரஸ் புறக்கணித்திருக்கிறது அப்படின்னு தான் அதில் அர்த்தமாகும். மீண்டும் பிஜேபி வந்து மத்திய ஆட்சியில் வந்து தான் உத்தரப்பிரதேசங்களோட நிதியை கொடுக்க வேண்டியிருக்கு இவ்வளோ திட்டங்களை வந்து தொடங்க வேண்டியிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த சூழலை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு விஷயமாக இருக்க முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஓட்டு வந்து போலரைசேஷன் ஆகிறதுங்கிறது ஒரு பக்கம் ஓட்டுகள் சிதறுதுங்கிறது நம்ம கிட்டத்தட்ட எல்லா மாநில தேர்தல் முடிவுகளையுமே நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சியை எதிர்கட்சிகள் நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். இப்போ பார்த்தோம்னா ஆம் ஆத்மி ரெண்டு மாநிலங்களில் ஆட ஆரம்பித்து விட்டது டெல்லி ஒன்று இன்னொன்று பஞ்சாப் காங்கிரஸும் ரெண்டு மாநிலங்கள் தான் ஆட்சியில் இருக்குது ராஜஸ்தான் சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் ரெண்டு தான் இருக்குங்கிறப்ப வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம்னு சொல்லுவாங்கல்ல நாளைக்கு. ஆமாம் ஆமாம் யார் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இல்லை கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நம்ம கணக்கில் வராது இல்லையா. அப்படி இப்போ அப்படி பார்க்குறப்ப வந்து என்னென்னா காங்கிரஸ் அவ்வளோ தூரம் சுருங்கி இருக்கிறது அப்படிங்கிறப்ப இதனுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கிறது எதிர்கட்சிகளே நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறப்ப என்ன இப்போ பிஜேபி வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தல்னா ரெண்டு வருஷம் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இப்போ பிரியங்கா இப்போ சொல்ல யுத்தம் தொடங்கி விட்டதுன்னு சொல்லிட்டு ஆனால் அது ஒரு கன்சிஸ்டன்சி அவங்களுடைய செயல்பாடுகள் இல்லை. உத்தரப்பிரதேசம் இத்தனைக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் பெண்கள் பேரணி நடத்துனாங்க இந்த லக்கிம்பூர் விஷயத்துக்காக நேராக பிரியங்கா போனாங்க ராகுல் காந்தி போனது தடை செய்யப்பட்டது மறுபடியும் ராகுல் காந்தி போனார் அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்தாலுமே கூட இது வந்து ஐந்தாண்டுகள் தொடர்ச்சியாக பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான குறைந்தபட்சம் ஒரு ஒரு என்ன சொல்ல வருது ஒரு கௌரவமான தோல்வியாவது அவங்க நடந்து வெற்றிகரமான தோல்வி தோல்விப்பாங்க கோவாவில் மட்டும்தான் அந்த ஒரு கௌரவமான தோல்வி அவங்களுக்கு கிடச்சிருக்கே தவிர மற்ற எல்லா மாநிலங்களுமே அவ்வளோ மோசமாக தான் தோற்றுருக்காங்க. அவங்க ஆண்ட பஞ்சாப் உட்பட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மோசமான தோல்வியை தான் அவங்க அடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த இரண்டு ஆண்டுகளில் பிஜேபி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் யாரோட தலைமையில் இப்போ ஏற்கனவே மம்தா பானர்ஜி வந்து என் தலைமையில் இருக்கிறப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னுமே ஆவேசத்தோட கொதிப்பார் ஏன்னா வந்து ரெண்டு இதில் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டு மாநிலங்களை தக்க வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப இப்போ தென்னிந்தியாவோட பங்கு என்ன இதில் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து இன்னமும் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அதிகமும் நுழையாத ஒரு ஒரு கோட்டையாகத்தான் தென்னிந்தியா இருக்கிறத பார்க்குறோம். மொத்தம் நான்கு மாநிலங்கள் ஆந்திரா தெலுங்கானா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா கர்நாடகத்தை வர மற்ற எல்லா இடங்களிலுமே வந்து பிஜேபி அல்லாத கட்சிகள் ஒரு மாநில கட்சிகள் குறிப்பாக மாநில கட்சி மாதிரி சொல்லிட்டு சிபிஎம் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இப்போ பிஜேபி எதிர்ப்பு பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணினா அதுக்கு உண்மையிலே தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கான தகுதினா தென்னிந்தியாவிலேருந்து தான் வரணும். ஆனால் அதுக்கு மம்தா பானர்ஜியோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ வாய்ப்பளிப்பாங்களா விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ காங்கிரஸ் எந்த பக்கம் இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியல. ஏன்னா திமுக மட்டும் தான் தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து வாங்க பாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டே தவிர மற்ற யாருமே கை கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற சூழல் தான் இருக்கிறது. இப்போ என்னென்னா வந்து ஒரு காலகட்டத்தில்னா காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி இருக்கிறப்ப வந்து சட்டமன்றத்தில் வந்து இப்போ திமுகவோ அதிமுக கூட்டணி இருக்கப்போ சட்டமன்றத்தில் வந்து திமுகவோ அதிமுக காங்கிரஸ் சீட்டு ஒதுக்குவாங்க நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் இவங்களுக்கு சீட்டு ஒதுக்கும். அந்த நிலைமையெல்லாம் எப்போயோ போய் உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் வந்து தலைமை வந்து அதிமுகவோ திமுகவோங்கிற அளவுக்கு வந்து காங்கிரஸ் ஒழுங்கிடுச்சுங்கிறப்ப இந்தியா முழுக்கவே இனிமேல் அந்த மாதிரி நிலைமை காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி அடுத்த மாநிலம் கோவா பார்த்துடலாம். கோவா போகலாம் பஞ்சாப் போகலாம் இங்கே வேணாலும் போகலாம். கோவா போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். கோவாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா காலையில் இரண்டு கட்சிகளுமே காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி ஈக்குவலாக வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. அப்பயே ராகுல் சதவீதமாக இருக்குது இருக்காதே நம்ம சொந்தம் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிருந்துருக்கோம். முந்தானத்து சாயந்தரமே கர்நாடகாவிலிருந்து டாக்டர் சிவகுமாரெல்லாம் அனுப்பி வச்சுட்டாங்க. எப்பா நீ நாளைக்கு கடதிறக்க போகிற சூடம் பெருசாக தேவையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சூடமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அது மொத்தமாக முடிஞ்சு போச்சு. கடைசியாக இப்போ தோராயமாக 10-20 அப்படிங்கிற ரேஷியோவில் போயிருச்சு. கோவாவில் மனோகர் பரிக்கரோட பையன் அவரே தோல்வி தான் அடைஞ்சிருக்காரு. பிஜேபி விசஸ் காங்கிரஸ் இது ரெண்டும் இல்லாமல் ஆம் ஆத்மி திரிணாமுல் ரெண்டு பேருமே மோதினாங்க. அவங்க ரெண்டு பேரும் பெரிய சீட்டுகள் ஜெயிக்கலை. ஆனால்
திரிணாமுல் காங்கிரஸ் தெளிவாகவே இதில் வந்து கோவாவில் கூட்டணிக்கு அவங்க இரண்டு மூன்று முறை ரெடியாக இருந்தாங்க காங்கிரஸ் கூட. காங்கிரஸ் வழக்கம் போல் அந்த சோக்கால்டு பண்ணையார்த்தனத்தில் தான் டீல் பண்ணுச்சு திரிணாமுல் காங்கிரஸை. ஏங்க எங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அவங்கள போய் சேப்பமாங்கிற டோனில் தான் டீல் பண்ணாங்க. இந்த தேர்தலில் காங்கிரஸ் தோற்றால் அதற்கு முழு காரணமும் காங்கிரஸ் தானே தவிர நாங்கள் அல்ல அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நேற்றுமே டிஎம்சியோட நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் சாகியோகலை அதுதான் ட்வீட்டாகவும் பண்ணியிருந்தார். இப்போ நடக்கிற இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே காங்கிரஸ் தான் காரணம். ராகுல் காந்தி நான் தோளிலிருந்து பாடம் கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. 8 வருஷமாக கற்றுக்கிட்டே இருக்காரு. எப்போ கற்றுக்கிட்டு அந்த வித்தையெல்லாம் மொத்தமாக இறக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே கேள்வி கேட்டிருக்காரு. இன்னொரு பார்த்தோம்னா இப்போ கோவாவை பொறுத்த வரைக்கும் போன முறை காங்கிரஸ்லேருந்து தான் நிறைய எம்எல்ஏக்களை இழுத்து தான் கட்சி தலைவர் செய்து தான் பிஜேபி வந்து ஆட்சியை பிடித்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நேர்வழியிலேயே அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ யார் பக்கம் தவறு இருக்குது, யார் இங்கே தவறு விட்டுருக்கார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னொன்று கோவாவை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலம், ரொம்ப லிபரலான ஒரு ஸ்டேட். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி அல்லது இந்துத்துவத்தை மட்டுமே பேசக்கூடிய ஒரு பார்ட்டி வந்து அங்கே ஆட்சியே பிடிக்க முடிகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ எதிரில் இருக்கக்கூடிய யார் மேலுமே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதான் இதனுடைய யதார்த்தமாக இருக்க முடியும் இல்லையா? ஆமாம், கோவா நிலைமை தான் இப்படி. அதுவும் கோவாலெல்லாம் எல்லா மார்க்கெட்லேயும் பப்ளிக்காக பீஃப் விற்கிற ஒரு ஸ்டேட்டு. ஆமாம், அந்த ஸ்டேட்டும் இந்த லட்சணத்தில் முடிஞ்சு போயிருக்குது. சரி, அடுத்த பெரிய மாநிலமான பஞ்சாப். பஞ்சாபில் தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். ஏன்னா விவசாயிகள் போராட்டத்திலிருந்து எல்லா விஷயத்துலேயுமே காங்கிரஸ் விவசாயிகள் சார்பாக தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் முன்னாள் முதல்வராக இருந்த அமரிந்தர் சிங் அவர் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் என்னென்னமோ செலவு செய்வோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அமரிந்தர் சிங்குக்கும் பஞ்சாயத்து வந்தப்போ அமரிந்தர் சிங்கை இறக்கி விட்டுட்டு சன்னி அப்படிங்கிறவரை சீஎமாக்குனாங்க. அவர் இறந்த விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் ஒரு மண்டபம் கட்டுவோம்லாம் பேசினார். இவங்க ரெண்டு பேர் பத்தாது அப்படின்னு நவ்ஜோத் சிங் சித்து கிரிக்கெட்டர் அவர் வந்து அவர் தான் காங்கிரஸின் பஞ்சாப் தலைவர் அப்படிங்கிறனால எனக்கு சிஎம் சீட்டு கொடுத்தே ஆகணும்னாரு. கடைசியாக அவர் கொடுக்கல. இருந்தாலும் சென்னையின் வெற்றிக்காக நான் போராடுவேன் பாடுபடுவேன்லாம் சொன்னார். சன்னி இரண்டு இடத்துல நின்னார். நவ்ஜோத் சித்து அமரிந்தர் நாலு பேருமே தோல்வி. மூணு பேர் தாங்க, ரெண்டு இடத்துல என்ன சாரிங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். மூணு பேருமே தோல்வி. அப்போது காங்கிரஸ் பஞ்சாபில் அதுவும் மிக எளிதாக பஞ்சாபில் மட்டும்தான் பாஜக மேலே எதிர்ப்பு அப்படிங்கிறது கொடூரமாக இருந்த ஒரு மாநிலம். இல்லை, 5 மாநிலங்களிலே பிஜேபி வந்து கடுமையாக அடி வாங்கியிருப்பது பஞ்சாபில். ஆமாம், இப்போ பார்த்தாலுமே பிஜேபி மீதான ஒரு எதிர்ப்பு அதிருப்திங்கிறத கண்டிப்பாக பஞ்சாப் மக்கள் காட்டியிருக்கிறார்கள், குறிப்பாக விவசாயிகள். மோடி பிரச்சாரத்துக்கு போய் போக முடியலை, அங்கே வந்து எனக்கு எதிராக போராட்டம் செய்கிறார்கள்னு ஒரு ட்ராமாவோ இல்லை நிஜமோ அதை செஞ்சு திருப்பி வந்து நான் ஏர்போர்ட்டுக்கு வந்ததே என்னுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அப்போது அங்கே கூட கேபிடலைஸ் பண்ணலை அப்படின்னா அதே மாதிரி தான் சிரோமணி அகாலி தளமுமே, அதுவுமே காங்கிரஸுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த அகோலி தளமுமே தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆம் ஆத்மி கிட்டத்தட்ட அந்த மாநிலங்களுக்கு ரொம்ப புதிய கட்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த கட்சி அங்கே வந்து காலூண்டி இருக்கிறது, வேரூண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வந்து இதில் வந்து அரசியல் வந்து அரசியல்வாதிகள் மூத்த அரசியல்வாதிகள் தங்கள் பாடங்களை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதான் சாத்தியமானதாக இருக்க முடியும். உத்தரகாண்ட் இது இங்கே எப்படி வந்து முதல்வர் வேட்பாளர் தாங்களோ அதே மாதிரி வந்து அங்கே வந்து ஒரு பிஜேபி முதல்வரே சிட்டிங் சிஎம்ஏ உத்தரகாண்ட் ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டெட்டுங்கிற மாதிரி பாஜக தான் வின்னர். ஆனால் யார் சிஎம்ஓ அவங்களே தோத்து போயிருக்காங்க. மற்றபடி அங்கேயும் மிச்ச கட்சிகள்லாம் வாஷ் அவுட் தான். இன்னொரு மாநிலத்திலையும் தேர்தல் நடந்திருக்கு, மணிப்பூர். அதை நாம் என்றுமே அந்த மாநிலங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி மாநிலங்கிறதுனால அது பெருசாக பேச தேவையில்லை. ஆனால் இல்லை, அது மணிப்பூருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு மாநிலங்கள் என்பது எப்போதுமே வந்து ஆளக்கூடிய மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனோபாவத்தில் இருக்கக்கூடியது. நிறைய பழங்குடிகளும் நிறைய வந்து மதச்சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் அது. திரிபுராவாக இருக்கட்டும் அல்லது நாகாலாந்தாக இருக்கட்டும், மேகாலயாவாக இருக்கட்டும், நாகாலாந்தாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே. அதனால் அந்த மாநிலம் அந்த வடகிழக்கு மாநிலங்களிலும் கூட பிஜேபி வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதை பார்க்குறோம். திரிபுரா மாணிக்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சர், அவர் வீட்டு கூட போக மாட்டார், கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற அளவுக்கு எளிமையானவர். எளிமையானவன எதிர்ப்பு அரசியலுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு அவரை தோக்கடித்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. இப்போ இதில் மணிப்பூர்லேயுமே பிஜேபி வெற்றி பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து தென்னிந்தியாவை தவிர வடகிழக்கு வட இந்தியான்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து பிஜேபி கிளைபரிப்பு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது அந்த மேப்பில் ஸ்டேட்ஸ் மேப் வாங்கி சாஃப்ரன் பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்தியா மேப்பையே பிளெயின் மேப்பையே வாங்கி மொத்தமாக நார்த்தில் அடிச்சிடலாங்கிற அளவுக்கு தான் ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்குது. இதற்கு இடையே அசாமில் உள்ளாட்சிகள் நடந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 10 மடங்கு ஓட்டுகள், 10 மடங்கு இடங்கள், 400 இடங்கள் கிட்டத்தட்ட பாஜக தான் ஜெயிச்சிருக்கு. அங்கே ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் அதுங்கிறது அசாம்லேயுமே பெப்பரப்பான தான் இருக்குது. சரி, 5 மாநில தேர்தல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ நம்ம 2024 தேர்தல் பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம்.
நேற்று நடந்த ரிசல்ட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நாம் ஏன் டைரெக்டாக 2029 பேசக்கூடாதுங்கிற டோனில் போயிருக்காங்க. 2029 எதிர்கட்சியாக யார் இருந்தால் குறைந்தபட்சம் அந்த தேர்தலாவது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம். இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் வந்த அன்னைக்கே இந்திய தேர்தல் ஆணையர் கொடுத்த ஒரு நேர்காணலில் ஒரு நாடு ஒரு தேர்தல்ங்கிறது ரொம்ப நல்ல யோசனை, அதை நாங்கள் கண்டிப்பாக பரிசீலிப்போம், அதுக்கு அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. இது எந்த விதத்துலையுமே ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயம். அதாவது எப்பயுமே எந்த கட்சி ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆஃபீஸில் லட்டு ஜிலேபிலாம் கிண்டி எல்லாத்துக்கும் சீட்டு கொடுப்பாங்க. முதல் முறையாக தேர்தல் ஆணையமே இந்த சீட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் தேர்தலில் வெற்றி பெறும் கட்சிகள் இந்த கொண்டாட்டங்கள்லாம் கூடாதுன்னு கொரோனாக்காக சொல்லியிருந்தாங்க. நேற்று மதியம் ஒரு 12 மணி பார்க்கலே, அப்பா அதெல்லாம் நீங்கள் தாராளமாக கொண்டாடிக்கலாம்ப்பா, அதெல்லாம் அந்த மாதிரியான தடையெல்லாம் நான் நீக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இபிஎஸ் கடந்த ஒரு 2-3 மாத காலமாகவே அதை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தது. அண்ணாமலையுமே அதை சொல்லியிருக்காரு. நாங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய ஆட்சி வரும், அது 2024-26 மட்டும்தான் கேள்விக்குரிய. ஏன் ஜோசியம் பார்க்குறப்ப அந்த கட்டத்தை பார்க்கணும், ஒரே நாடு ஒரே தேர்தல் 2024 முன்னாடியே வந்துடுவோம், அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சொல்றாரு. அண்ணாமலை பேசின விஷயத்தை நம்ம தனியாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் வந்து இது வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு விஷயம் நம்ம பேசுவோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2029 எதிர்க்கட்சியாக யார் இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே அது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். ஏன்னா இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு பெரிய அளவில் வந்திருக்காரு, 2 ஸ்டேட்டில் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தாலுமே கூட நிறைய விஷயங்களில் ஒரு பிஜேபி ஸ்டாண்டை ஆதரித்தவராக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்க்குறோம். அது காஷ்மீருடைய 370வது பிரிவை வந்து நீக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் ஆம் ஆத்மி அந்த மாதிரியான விஷயங்களை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான இவங்க ஒரு மதத்தை பின்ப ஒரு மதம்ங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் அதை முன்னெடுப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் தவறவிட்ட இடங்களையெல்லாம் அங்கங்கே வந்து அதை அடைப்பது அப்படிங்கிறத மம்தா பானர்ஜிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குமான ஒரு விஷயமாகவே இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து 2029 முதல்ல 2024 யார் பிஎம் கேண்டிடேட் தெரியல, 2029 எதிர்க்கட்சி தலைவர்னால் காங்கிரஸ் இருக்குமா? அது வரைக்கும் காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு வித்தியாசமான ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் எல்லாத்தையும் ஈவன் சார் ஸ்டாலின் சார் நீங்கள் நின்றுக்குங்க, டிஎம்சி நீங்கள் நின்றுக்குங்க, ஆம் ஆத்மி நின்றுக்குங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சென்ட்ரல் எலெக்ஷன் மட்டும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், இது வித்தியாசமான காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் எலெக்ஷன் மட்டும் தான் இவங்க டார்கெட்டட் இதுவே பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ஸ்டேட் எலெக்ஷனில் இதுக்கு மேலேயும் போயிட்டு தம்பி எனக்கு இந்த சீட்டை கொடு அப்படின்னு 63 நாயன்மார்கள் மாதிரிலாம் எங்கேயுமே சீட்டெல்லாம் வாங்க முடியாது. அதற்குரிய எந்த விதமான ஒரு தார்மீக அறமோ ஒரு அந்த வெற்றிக்கான ஒரு உத்வேகமோ காங்கிரஸிடம் சுத்தமாக கிடையாது. தமிழ்நாட்டில்னு இல்லை, எந்த மாநிலத்திலையுமே அந்த ஒரு ஜோஸ் அந்த ஒரு கோஷ் அப்படிம்பாங்கல்ல அந்த வெற்றிக்கான ஒரு வேக்கை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஒருவேளை இதுக்கு மேலே ஏதாவது புதிதாக வந்து தென்றல் புயலாகி வந்துச்சு அப்படின்னா வராது, வந்தால் பார்த்துக்கலாம். 5 மாநில தேர்தல் அதோடையே சேர்த்து இந்த தேர்தல் ஆணையர் சொன்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்குமே தேர்தல் ஆணையர் டிஸ்க்ளைமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருந்தாலும் அரசியல் சாசனம்னு ஒன்று இருக்காம்பா, அதில் சில பிரச்சனைகள் பண்ணுவாங்க, தூக்கி ஓரமாக போட்டால் முடிஞ்சிருச்சு இல்லை. என்னென்னா வந்து செலவுகளை குறைப்பதற்காக தான் நாங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தேர்தல் எந்த தேர்தலும் நடத்தாமல் இவர் தான் மோடி தான் வந்து மன்னராக இருப்பார்னு 30 வருஷத்துக்கு பிஜேபி தான் சிறப்பெல்லாம் பண்ணாங்களே அந்த மாதிரி அறிவிச்சிட்டாங்கன்னா எந்த செலவுமே இருக்காது, யாருக்குமே அப்படியே போயிடலாம். வந்து இல்லை என்னது ஒரே நாடு ஒரே தேர்தலாம் நடத்தணும், முதல் ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரே நாளில் தேர்தல் நடத்துங்க. இப்போ உத்தரப்பிரதேசக்கெல்லாம் 8 கட்டம், 7 கட்டம், 9 கட்டம் தான் தேர்தலே நடத்துறீங்க அப்படிங்கிறப்ப முதல்ல ஒரு நாள் ஜெயிக்கிறதுக்காக தான் இப்போ வெஸ்ட் பெங்கால் அப்படி தான் நடத்துனாங்க, 9 கட்டங்கள் நினைக்கிறேன் வெஸ்ட் பெங்காலுக்கு, இதுக்கு 7 கட்டங்கள்ங்கிறனால தான் திருப்பி திருப்பி போய் பிரதமர் வந்து பயணம் பண்ணுவதற்கு வந்து. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், உத்தரப்பிரதேசத்தில் போல் சர்வேலேருந்து எல்லா விஷயத்துலேயுமே பாஜக ஜெயிக்கும்னு சொல்லிட்டாங்க, ஆனாலும் கடைசி கட்டம் அந்த தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் பாரத பிரதமர் மோடி போய் அந்த உடுக்கையெல்லாம் அடித்து உருட்டி விளையாண்டுருந்தாரு. அதுக்கு முதல் நாள் வாரணாசியில் போய் முனியா வந்து ஆமாம் உக்ரைனில் இருந்து வந்த மாணவர்கள் கூட வாரணாசியில் ஒரு சிட்சாட் கார்னர் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாப்புலன்னு ஒரு ஒரு ஃபேஸுக்குமே போனார். ஆனால் எப்படியுமே ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்கிறதே ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ கூட ராகுல் காந்தி பெருசாலாம் அந்த பக்கம் போல. ஏன் தெரிஞ்சிருக்கு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு உடுக்க அடிக்கிறது என்ன இருக்குது சங்கே ஊதுரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா வந்து இப்போ 2024 வந்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லாத்துக்குமே தேர்தல் வரப்போகுதுன்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு, அண்ணாமலையுமே இப்போ சொல்கிறார் அப்படின்னா, அப்போ இந்த 4 மாநிலங்களை பிஜேபி ஜெயிச்சிருக்கு இல்லையா, இதையும் கலைச்சிட்டு தான் எலெக்ஷன் நடத்துவாங்களா? ஏங்க அவங்க திருப்பி ஜெயிப்பாங்கங்க, அதனால கலைச்செல்லாம் விட்டுருவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மிச்சம் அப்போ செலவாகாது, அப்போலாம் செலவாகாது. ஏங்க அங்கே நாங்கள் அங்கே நாங்கள் என்ன ஓட்டுக்கா காசு தரோம், ஃபோட்டோஷாப் செலவு மட்டும் தானே, அது அமெரிக்கா கிட்ட கேட்டு பைரேட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோ நாங்கள். சரி ஓகே, இப்போ அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வந்து இந்த 4 மாநிலங்களிலும் பிஜேபி வந்து பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது, இது உடனே அடுத்த இலக்குங்கிறது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் 2024 அல்லது 2026 கண்டிப்பாக தாமரை மலர்ன்றிருக்காரு. இன்னொரு விஷயமும் ஒரு குடும்பக்கார நிருபர் கேட்டுப்பாரு போல இருக்குது, பெட்ரோல் விலை ஏறுமா ஏறாதுன்னா
அதை சொல்வதற்கு நான் நிபுணர்கள் என்றிருக்காரு. அவர் எதுலையுமே நிபுணர் இல்லைங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். பெட்ரோல் விலைக்கு மட்டும் அவர் நிபுணராக இருக்கப்படுகிறார். அப்புறம் எப்படி ஜோசியெல்லாம் பார்த்து சொல்கிறார் அப்படி 2024 பாஜக வந்துடும்னு? யார் அவர் வந்து அதை தேர்தலையத்து மீது உள்ள நம்பிக்கையாக அந்த நம்பிக்கையை வச்சிருக்காரு. ஹெச் ராஜாவை என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் போய் பிரச்சாரம் செய்த இடங்கள்லாம் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது இருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைச்சேன். ஹெச் ராஜா சிரிக்க வைக்கிறாப்புல அவர் தொகுதியிலே அவர் ஜெயிக்கல. பட் உத்தரப்பிரதேசத்தில் போய் நின்று அவர் பிரச்சாரம் பண்ணி அதை ஜெயிக்க வச்சிருக்காரு. சரி, அது ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லாத கூட, இவ்வளவு நாள் இந்த ஏடிஎம்கே கூட்டணியை விட்டு நாங்கள் இப்போதைக்கு இந்த தேர்தலுக்காக மட்டும்தான் நாங்கள் விலகியிருக்கோம், மற்றபடி நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், சேரும்போது சேருவோம், அதிமுக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ வந்து இப்போ நேரடியாக டக்குன்னு ஜம்ப் ஆகி எங்களுடைய ஆட்சி தான் நடத்து அப்படின்னா ஏடிஎம்கே தாண்டி போகிறார் இல்லையா, பச்சை குதிரையே தாண்டார் இல்லையா, அப்போ என்ன அர்த்தம்? இப்போ ஏடிஎம்கே இவங்க பொருட்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடலாமா? ஏடிஎம்கிட்ட நாங்கள் எது கேட்குறோம் தட்டு என்ன, என்னை தாண்டி நீ ஏதாவது சொல்லிடுவியானே அப்படிங்கிற டோனில் தான் அவங்க ரொம்ப காலமாக டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது கோதாவரி கோட்டை கிளிடி அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே தான் சிம்பிளாக ஒரு கோடு போட்டிருக்காங்களே தவிர இருவரும் ஒரே வீட்டில் தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் பாஜகவும் அமித்ஷா திமுகவும் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நேற்றைய எக்ஸாம்பிள் தான் ஓபிஎஸ் லெட்டஸ்ட் டு த எடிட்டர் காலம் அப்படிங்கிற மாதிரி, டியர் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி, யூ ஹவ் ரிட்டன், யூ ஹவ் ஒன் அ கிரேட் காம்படிஷன், ஐ அப்ரிஷியேட் யூ அப்படிங்கிற மாதிரி போட்டு வார்ம் ரிகார்ட்ஸ்னு பச்சைங்களை யாரோ கிறுக்கி கிறுக்கின்னு வச்சு ஓபிஎஸ் லெட்டர் எழுதியிருந்தாப்பில், அப்புறம் சார் என்னங்க இப்படி எழுதிட்டு இருக்கீங்க, எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் தெரியுமான்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல, ஜேபி நட்டாக்கு மட்டும் டைப் பண்ண லெட்டரே அனுப்பியிருக்காப்புல. அதனால அதிமுகவும் பாஜகவும் தட் இரட்டையில் இருக்கிற ரெண்டில் தான், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. என்ன இத்தனை நாளாக தட் நான் சொல்கிறதா நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக சொல்லிட்டு இருந்தாங்க, இனிமேல் நான் சொல்கிறதா நீ செய்யணும்னு இல்லை, நான் கண் அசைப்பேன் நீ செஞ்சிரு அந்த டோனில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அதிமுக இதுக்கப்புறம் கேட்கணுங்கிற அவசியம்லாம் பாஜக கிடையாது. ஏன்னா வந்து அதிமுகவுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எப்படி காங்கிரஸுக்கு ஒரு எச்சரிக்கையோ அது மாதிரி பிஜேபி எல்லா இடங்களிலும் போயிட்டு மற்ற மாநில கட்சிகளை கூட கபலீகரம் செய்து கொண்டு தான் வந்து வளர்ந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கோவாவே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டா, கோவா வந்து இன்னொரு கட்சிகள் வந்து விலைக்கு வாங்கினாங்க, இப்போ அவங்களும் நேரடியாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே ரொம்ப மெத்தனத்தோடு இருந்தார்கள்ன்னு சொன்னால் அவங்களுடைய இடம் சீக்கிரத்தில் காலியாகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது. அதனால் சட்டுப்பட்டு நீங்கள் தர்மயுத்தம் நடத்துறீங்களா, சின்னமாவை சேர்க்குறீங்களா, இல்லை ரெண்டு பேரும் கூட்டணி செய்கிறீங்களா, ஏதோ ஒன்று சேர்த்து முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதிமுகவுடைய இடம்ங்கிறது பிஜேபிக்கான இடமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். பட் அது அவங்க கவலைப்படுற மாதிரிலாம் தெரியல, பார்ப்போம் என்ன நடக்கும். ஓகே, ஷோவுடைய லாஸ்ட் செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி. இன்று யாருடைய பிறந்த நாள் சம்பவம் பார்க்குற முன்னாடி நம்மளோட பார்வையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நேற்று ஒருத்தருக்கு பிறந்த நாள், அதாவது விஜய் ஃப்ரம் திருப்பூர் அப்படிங்கிறவருக்கு நேற்று பிறந்த நாள். அவர் வந்து நம்மளுடைய சொல்கிற சொல்கிறோம் ஷோவாட்டும் இம்ப்ரூவ் ஷோ ரெண்டுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இம்ப்ரூவ் ஷோ டீம்கிட்ட அதை பற்றி பேசுவோம். அதே மாதிரி இன்று காயத்ரி அப்படிங்கிறவங்க யூஎஸ்லேருந்து ஒரு பெரிய மடல் கடுதாசி கடிதம் வச்சுக்கலாமாங்கிற அளவுக்கு பெருசாக அனுப்பியிருந்தாங்க. நைட் டைமில் தான் நம்மளோட ஷோ டெய்லியுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். காயத்ரியா காயத்ரிங்க மடல் கடிதம் கிடையாது யூஎஸ்ஏல இருந்து. என்னன்னா, ஃபேமிலியோட உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கிறப்ப நம்ம ஷோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, ரொம்பவே நல்லா இருக்கு உங்களோட ஷோவை நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷோல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது உங்க ரெண்டு பேர்த்திட்டையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்று எங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி, அவர் காயத்ரி அவருடைய கணவர் உதயகுமார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 10th வெட்டிங் அனிவர்சரி அப்படிங்கிறனால வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. வாழ்த்து அன்பு நெஞ்சங்கள் அப்படிங்கிறது அவருடைய குழந்தைகள் ஆதவன் அகானா, அப்புறம் பெற்றோர்கள் பெருமாள் வண்ணக்கிளி அவங்க எல்லாரும் சேர்த்து பிறந்தநாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவநீதன் அப்படிங்கிறவருடைய மகளின் இரண்டாவது பிறந்தநாள், அவருக்கும் இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, இதுவே கிட்டத்தட்ட நீண்ட நேரம் நிறைய நேரம் எடுத்துக்கொண்டோம் செலிபிரிட்டி அதெல்லாம் வந்து பேசுவதற்கான நேரம் இல்லை. முக்கியமான சம்பவம், நிறைய சம்பவம் நடந்திருக்குது, சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குங்கிறனால அதிகமாக போகிறது. நாளைய ஷோவில் பார்ப்போம். நன்றி. நன்றி. இனி வலியுடன் வாழ்ந்தது போதும். நவீன லேசர் அறுவை சிகிச்சை மூலம் ரத்தமின்றி வலியின்றி மூல நோய்க்கு வெகு விரிவான தீர்வு. ஹண்டே மருத்துவமனை, சென்னை.